ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்புகளாக வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சமி வழிபாடு. வாராகி அம்மனுக்கு பஞ்சமி வழிபாடு வியாழக்கிழமை வருது இல்லையா, 25ஆம் தேதி 26ஆம் தேதி வருது. உங்களுக்கு 25ஆம் தேதி வந்து 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் வராக முகூர்த்தம் வருகிறது. அந்த வராக முகூர்த்தத்தில் நீங்கள் பஞ்சமி தேவிக்கு விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. தேங்காய் தீபம் ஏற்றுங்க. தேங்காய் மஞ்சள் பூசி உடைத்து முக்கண்கள் இருக்கிற பக்கம் 3 திரிகளும் 2 திரி வந்து இன்னொரு மூடியில் வந்து 2 திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் 5 தீபங்கள் வந்து நீங்கள் 2 இலுப்பெண்ணையும் 3 வந்து நெய் தீபமும் ஏற்றுங்க. இது வந்து எல்லாமே வந்து அம்மனை பார்த்த மாதிரி ஏற்றுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 அகல் விளக்குகளில் வந்து வாழைத்தண்டு திரி தாமரைத்தண்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்று வடக்கு பக்கம் பார்த்து தாமரைத்தண்டு திரியும் கிழக்கு பக்கமும் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. பஞ்சமி தேவிக்கு நெய்வேத்தியங்கள் வந்து கிழங்கு வகைகளை வைத்து படைங்க. மொச்சை கருப்பு சுண்டல் வடை இது மாதிரி வைத்து படைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. பனைவெல்லம் பானகம் வைத்து வழிபடுவது பஞ்சமி தேவிக்கு உங்களுடைய மூல மந்திரம் வராக மூர்த்தியத்தோட மூல மந்திரத்தை சொல்லுவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. 108 அர்ச்சனை வந்து பண்ணுங்க. விரலி மஞ்சள் வைத்து விரலி மஞ்சள் மாலை போட்டு செம்பருத்தி மாலை செவ்வரளி மாலைகள் சாமந்தி மாலை போட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. தொடர்ந்து வந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க. நிலைவாசலில் தண்ணி எலுமிச்சை பழம் போட்டு தண்ணி வைத்து தீர்த்தம் வைங்க அம்மனை வரவேற்கிற விதமாக. இந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. பஞ்சமி தேவிக்கு நீங்கள் வந்து வழிபடும் பொழுது பஞ்சம் போக்கக்கூடிய வராக மூர்த்தத்தை நீங்கள் வழிபடும் பொழுது அந்த வராகி அம்மன் வந்து உங்களுடைய பஞ்சங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வைக்கக்கூடியவள். கலியுகத்து கண்கண்ட நாயகி, கலியுக நாயகி, வெற்றி தரும் நாயகி. இந்த வராக அம்மனை வந்து நீங்கள் வழிபடுங்க. வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய வஜ்ர வாராகியே போற்றி, ஓம் வஜ்ர வாராகியே போற்றி, ஓம் வஜ்ர வாராகியே வார்த்தாளி தேவியே போற்றின்னு சொல்லி வழிபடுங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். வராக அம்மன் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிச்சயம் காப்பாற்றுவாள். நல்லதே நடக்கும்.